Hello friends, இப்ப நம்ம பார்க்க போறது பவர் சிஸ்டம் क्वेश्चन. இதுல மேட்ச் லிஸ்ட் வித் லிஸ்ட்ன்றத நம்ம பார்க்க போறோம். இதுல லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2 வந்து மேட்ச் பண்ணி தான் இப்ப எழுதி இருக்கறேன். இது ஒவ்வொன்னு என்னன்றது பாப்போம். இப்ப தைராய்ட் அரெஸ்டர் அப்படின்றது என்னன்னா லைட்னிங் அரெஸ்டர். இது லைட்னிங்ல இருந்து பவர் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அரெஸ்டர் தான் இந்த லைட்னிங் அரெஸ்டர். இதுல முக்கியமான காம்போனன்ட் வந்து நான் லீனியர் ரெசிஸ்டர்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. இந்த நான் லீனியர் ரெசிஸ்டர்ன்றது கரண்ட் இந்த டெம்பரேச்சர் அண்ட் வோல்டேஜை பொறுத்து இதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் லீனியராக சேஞ்ச் ஆகாது. இதனுடைய விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் லீனியராக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா சாக் டெம்ப்ளேட். சாக் டெம்ப்ளேட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா டவர் லொக்கேஷனுக்கு, அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு டவர் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதனுடைய லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சாக் டெம்ப்ளேட். இதில் வந்து நாலுக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் கவ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கவ், சப்போர்ட் ரூட் கவ், இன்னொன்று கோல்டு கவ் அப்படின்னு நாலு கவ் இதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சாக் டெம்ப்ளேட்ன்றது. இது டவரோட பொசிஷன் ஹைட்டை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இந்த சாக் டெம்ப்ளேட் யூஸ் ஆகுது. கேபிள் ஷீட் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கிராஸ் பாண்டிங். கிராஸ் பாண்டிங் அப்படின்றது என்னென்னா கண்டக்டரை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் கிராஸ் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த கேபிளில் மல்டிபிள் ஒயர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அது பண்டில் பண்ணுறதுக்காக கேபிள் ஷீட் யூஸ் ஆகுது. சர்க்கியூட் பிரேக்கர் வந்து அப்நார்மல் கண்டிஷனில் சர்க்கியூட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து இப்போ அப்நார்மல் கண்டிஷன் டைமில் இந்த மூவிங் காண்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸட் காண்டாக்ட் இடையில் ஓப்பன் ஆகுது இல்லையா, அப்படி ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆன உடனேயே அந்த ரெண்டு காண்டாக்டுக்கு இடையில் ஒரு டிரான்சியன் வோல்டேஜ் வந்து அப்பியர் ஆகுது. அந்த வோல்டேஜ் தான் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.